டெல்லியில் உள்ள கேரள மக்கள் ஏற்பாடு செய்த லோக்சபா தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் தமிழக பாரதிய ஜனதா தலைவர் அண்ணாமலை பேசினார். வெற்றி தோல்வி தீர்மானிக்கப்பட்டு விட்டது. பாரதிய ஜனதா கட்சி உறுதியாக தேசிய ஜனநாயக கூட்டணி மூன்றாவது முறை ஆட்சிக்கு வரும் என்பதும் உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. இப்ப குறிப்பாக நம்முடைய டெல்லி பிரதேசம் உட்பட மும்பை உட்பட முக்கியமான சில பகுதிகள் எல்லாம் கடைசி 2-3 கட்ட தேர்தல் இருக்கின்றோம். உதாரணத்திற்கு நாளை 20ஆம் தேதி நம்முடைய 5வது கட்ட தேர்தல் நடக்க இருக்கிறது. 25ஆம் தேதி 6வது கட்டம், ஜூன் 1ஆம் தேதி 7வது கட்டம், பின்னர் 163 தொகுதிகளில் தேர்தல் நடக்க இருக்கிறது. அந்த சூழ்நிலையில் நாம் இருக்கின்றோம். எப்பொழுதுமே ஆரம்பமும் கடைசியும் முக்கியம் என்று சொல்வார். தேர்தல் ஆரம்பிக்கும் பொழுது தமிழகம் உட்பட கேரளா உட்பட நம்முடைய பகுதியில் தேர்தல் ஆரம்பித்தது 19ஆம் தேதி, அதன் பிறகு 2வது கட்டம் எல்லாம் ஆரம்பித்த பொழுது எல்லோருக்கும் மிகப்பெரிய உற்சாகம், நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வரும், 400 வரும் என்று மக்கள் நம்பிக்கையோடு வாக்களித்தார். அதே போல தேர்தலுடைய கடைசி கட்டம், கடைசி 3 கட்டமும் கூட மக்களுக்கு தெரியும், பாரதிய ஜனதா கட்சியினுடைய வெற்றி உறுதி செய்யப்பட்டு விட்டது என்று வாக்களிக்க இருக்கின்றார். இந்த 2 கட்டமும் முக்கியம். ஒரு தேர்தலில் பார்த்தீங்கன்னா, இன் எவ்ரி எலெக்ஷன் த ஸ்டார்டிங் ஆஃப் த எலெக்ஷன்ஸ் அண்ட் த எண்டிங் ஆஃப் தி எலெக்ஷன்ஸ் போத் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட். April 19 தமிழ்நாடு கேரளா When the first two phases, when our southern Indian states voted, everybody voted with the confidence that BJP will get 400. In the last phase of election, starting from tomorrow, 20th, 25th and June 1, last three phases, close to 163 constituencies are going for election. They are voting with the confidence that BJP has come to power. In the இரண்டு மிக முக்கியம். டெல்லி உட்பட நீங்கள் எல்லாமே வந்து 25ஆம் தேதிக்காக காத்திருக்கிறீர்கள். முக்கியமான தலைவர்கள் இங்கே பேசியிருக்கிறார்கள். குறிப்பாக நம்முடைய ராஜசேகரன் ஐயா அவர்கள், நம்முடைய கேரள மாநிலத்தை சார்ந்த எல்லா தலைவர்களும், அல்போன்ஸ் ஐயா எல்லாம் பேசியிருக்கிறார். நான் ஒரு 2-3 கருத்துக்களை மட்டும் உங்களிடம் வைக்க வேண்டும் என்பது என்னுடைய ஆசை. எதற்காக பாரதிய ஜனதா கட்சிக்கு வாக்களிக்க வேண்டும்? இந்த ஒரே ஒரு கேள்விக்கு மட்டும் பதில் சொல்ல வேண்டும். எனக்கு தெரிந்த சில விஷயங்களை உங்கள் முன்னால் வைக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். அருமை சகோதர சகோதரிகளை, நான் இந்தியாவை திரும்பி பார்க்கும் பொழுது காங்கிரஸை பொறுத்தவரை 1952 என்ன சொன்னாங்களோ அதையெல்லாம் இன்னைக்கு சொல்றாங்க. வறுமையை ஒழிப்போம், கருவி கட்டாவும் சொன்னாங்க, வறுமையை ஒழித்து விடுவோம் என்று 1952 தேர்தலில் காங்கிரஸ் வந்து தேர்தலை சந்திச்சாங்க. 57 அதே தான் சொன்னாங்க, 60 காலகட்டத்தில் அதே தான் சொன்னாங்க, 72 அதே தான் சொன்னாங்க, 76 அதே தான் சொன்னாங்க, 84 தான் சொன்னாங்க. எப்பொழுதெல்லாம் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தார்களோ வறுமையை ஒழித்து விடுவோம் என்று சொன்னார்கள். 2014 மோடி அவர்கள் வந்த பிறகுதான் உண்மையாலுமே நம்முடைய நாட்டில் வறுமையை ஒழிப்பதற்கான எல்லா முயற்சிகளையும் நரேந்திர மோடி அவர்கள் எடுத்திருக்கிறார்கள்.